செல்ல காற்றை காற்றை சிறதியும் எங்கு தேடி செல்ல காலன் கண்ணில் மூர்க்கமா தோற்குமா சதா, கணக்கு இதில் தப்பாக காட்டுது. ஏன் இந்த மாதம் வருமானம் வரலையா? இல்லை சார், கல்குவாரியில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதிலிருந்து எந்த வருமானமும் வரலை சார். கல்குவாரியில் என்ன பிரச்சனை? ஏன் யாரும் வேலைக்கு வரலையா? இல்லை சார், அங்கிருந்து யாரும் வேலைக்கு வர முடியலை. முடியலையா? ஏன்? அந்தேரி ஆளுங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பெட்டிஷன் எழுதி கல்குவாரியை மூடிட்டாங்க சார். ஏன் இதை என்கிட்ட சொல்லலை? அதை நான் தான் சொல்லவே நான் சொன்னேன். மகேஷ், என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? இல்லப்பா, இப்போ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி உங்களை இழுக்க விரும்பல. இதெல்லாம் உனக்கு உனக்கு யார் சொன்ன? இதெல்லாம் யார் சொல்லணும்? அதான் நியூஸ்ல பார்த்தேனே. ஆமல்ல, என்னப்பா பண்ண? பிசினஸ்ல புதுசு புதுசா எதிரிங்க முளைச்சிட்டாங்க. இல்லப்பா, இது உங்க பிசினஸ் எதிரி இல்ல, இது வேற யாரோ. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். This is Satyan reporting. இன்னும் 15 நிமிஷத்துல நாராயணன் கொலை பண்ண போறதா கொலையாளர் இருந்து மெசேஜ் வந்திருக்கு. வத்தல போலீஸ்க்கு அலர்ட் பண்ணுங்க. நாராயணனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. குயிக் 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 குயிக். பிக் 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 பிக். நாராயணன், ஓ டாய் போயிட்டு இருக்கு. வண்டி எடுக்க ராஜேந்திரன். ஷெரின், நாராயணன் கொலை பண்ண போறதா மெசேஜ் வந்து. ராஜேந்திரன், நாம போறோம் சரியா? ஈஸியா ரீச் ஆகலாம் தானே? ஷரின், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஷூர். சாரி சத்யா, இட்ஸ் டூ லேட். போ போ போ, இன்னும் ஃபாஸ்டா போ. டைம் போயிட்டு இருக்கு.
இந்த ஃபாஸ்ட்ல போனா நம்ம ரீச் ஆக முடியாது. குயிக் 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 குயிக். ராஜேந்திரன் நீங்க வெயிட் பண்ணு. குயிக் குயிக். சரி நீ வா. லேப்டாப் எடுத்து மேலே போறது மேலையா? ஓ மை காட், ஐயா என்னாச்சு? நரேன் சார், ஐயா இந்த லேப்டாப் ஓபன் பண்ணாதீங்க. ஐயா பா பா வாய் சாரி மிஸ்டர் மகேஷ், இதை நாங்கள் எதிர்பார்க்கல. உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. கொலகாரனை கண்டுபிடிக்க முடியலை. இப்போ எதை கண்டுபிடிச்சி என்ன பண்ண? கொலகாரனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஓகே சார், ஷூர் ஷூர் சார், யா சரி ஷூர் சார். மிஸ்டர் ஆதித்யா, ஏன் இந்த ஏர்ஜென்ட் மீட்டிங்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாம யாருமே எதிர்பார்க்காத விஷயம் நடந்துருச்சு. மேலிடத்திலிருந்து எக்கச்சக்க ப்ரெஷர். வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குது மிஸ்டர் ஆதித்யா? சார், நாங்கள் கொலகாரனை நெருங்கிடும் சார். சத்யனும் ஷெரீனும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கெத பண்ணிட்டாங்க சார். நோ யூஸ் மிஸ் ஆதித்யா, ஆறாவது கொலை நடந்துச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், கொலகார யூஸ் பண்ண டிவைஸ் எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. அது மூலமா அவனை ட்ரேஸ் பண்ணி அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சலாம். இதுதான் என்னோட நெக்ஸ்ட் மூவ் சார். சார், 1 week குள்ள டார்கெட்டை கேட்ச் பண்ணிடணும். We need some time. இதெல்லாம் சரி, ஆனா முழு நாட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு. மீடியாக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? சட்டந்த கடமையை செய்யும் செய்யும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, செஞ்சு காட்டுங்க. ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். என்ன நம்புங்க, அடுத்த மீட்டிங்ல கொலகாரனை கைது பண்ணிட்டு உங்க முன்னாடி வந்து நிப்பேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஓகே, யூ மே கோ. டேய், எவன்டா அது?
இப்படி எல்லாம் ஸ்கெட்ச போட்டுக்கிட்டு இருக்குது. எங்க அப்பனைய கண்ணு முன்னாடியே பொணமாக்கிட்டானுங்க. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. தம்பி சார், எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகமா இருக்கு. அது யாரு என்கிட்ட சொல்லு. அதுதான் சார், விகடன். லூசாடா, அவன் அந்த கையால தாண்ட போட்டு தள்ளன. அப்புறம் எப்படி அவன் உயிரோட வருவான் சொல்லு. தம்பி சார், அது உங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தானே? அடச்சே, ஃப்ரெண்டா? ஒண்ணுமே புரியல தம்பி சார். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு. நான் படித்த காலேஜில் எங்கேயோ இருந்து ஒருத்தன் உள்ளே வந்தான். அப்போ காலேஜில் நான் தான் மாஸ். ஆனால் அவன் எப்போ உள்ளே வந்தானோ எல்லாம் மாறிப்போச்சு. எங்கே போய் கேட்டாலும் சரண் சரண்னு அவனை பற்றியே தான் பேச்சு. முழு காலேஜும் அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. அதுக்கு அவன் தகுதியானவன் தான். ஏன்னா அவன் யோசிக்கிற விஷயம் ப்ரொஃபஸர் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு டேலண்டானவன். ஆனால் அவன் கிட்ட ஒன்றே ஒன்று இல்லை, பணம். ஆனால் அது என்கிட்ட நிறைய இருந்துச்சு. பணத்தோட ஒரு மூளையும் சேர்ந்தா நல்லா இருக்குமேனு யோசிச்சேன். அதனால அவனோட ஒரு நட்பை வளர்த்துக்கிட்டேன். எனக்காக எதையும் செய்ய தயாரா இருந்தான். இப்படி இருக்க சமயத்தில் அவனுக்கு புதிய கண்டுபிடிப்புக்கான விகடன் விருது கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு அவனை எல்லாரும் விகடன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்நாளில் காலேஜில் அவன்தான் ஹீரோ. இவனையே நம்ம அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு தோணுச்சு. அதனால அவனை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். ஹாய் டாடி. ஹாய் சன். ஏய் சரண், உள்ள வா, வாடா. டாடி, நான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பேன்ல சரண், அது இவன் தான். இன்னைக்கு சிறந்த கண்டுபிடிப்புக்கான விகடன் அவார்டு வாங்கியிருக்கான். அதான் டாடியை மீட் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே கூட்டிக்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷப்பா. தம்பி என்ன ஒரு ஆசைப்படுற? வெட்கப்படாமல் சொல்லுப்பா, நான் அப்பா மாதிரி. அங்கிள், நான் ஒரு சயின்டிஸ்டாக ஆசைப்படுறேன். அப்படியா? உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஆனால் அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் செலவாகும். அதான் யோசிக்கிறேன். ஓ சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஓகே ஓகே ஓகே, வெயிட் எ செகண்ட். அப்படி என்ன கண்டுபிடிப்பு, விவரமா சொல்லு. ஸோ இதுதான் என்னோட ஐடியா. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் சக்ஸஸ் பண்ணிடலாம். தம்பி, உங்கள் மூளை வேறு மாதிரி தான் இருக்குது. சரி, இதுக்கு எவ்வளோ செலவாகும்? என்ன, ஒரு 10 கோடி வருமா? ஆ, லேப் ஒன்று தேவைப்படல. ஆமாம், நம்ம ஃபார்ம் ஹவுஸ் சும்மா தான் இருக்குது, வேணா எடுத்துக்கோ. ஏய் சரண், சரி சொல்லு. சரி, ஆமாம், இதை செஞ்சு முடிக்க எவ்வளோ காலம் தேவைப்படும் தம்பி? எப்படி ஒரு ஒரு 8 மாதம் டைம்குள்ளே பண்ணிக்கலாங்க. 8 மாதம். சரிப்பா,
நம்பலாமல்ல, முடிச்சு கொடுத்துருவாள்ல, உழைச்ச காசு நல்லபடியா முடியணும். மகேந்திரன் அங்கல், நீங்க என் ஃப்ரெண்ட் 100% நம்பலாம், நான் கேரண்டி. சரி, நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி. வாவ் சரண், யூ ஆர் சோ லக்கிடா. எங்க அப்பாவளு சீக்கிரமா ஓகே சொல்ல மாட்டாரு. சூப்பர்டா, கலக்கு மாப்பிள்ள நீ, சூப்பர்.